பாபநாசத்தில் விவேகானந்தா சமூக கல்வி சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் வட்டார மருத்துவ அலுவலர் தொடங்கி வைத்தார். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் விவேகானந்தா சமூக கல்வி சங்கம் சார்பில் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னதாக விவேகானந்தா சமூக கல்வி சங்க தலைவர் தேவராஜ் அனைவரையும் வரவேற்றார். விவேகானந்தா சமூக கல்வி சங்க செயலாளர் தங்க கண்ணதாசன் திட்ட விளக்குரையாற்றி பேசினார். வட்ட சுகாதார மேற்பார்வையாளர் பாஸ்கரன் முன்னிலை வகித்தார். கபிஸ்தலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் தீபக் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பேசினார். முகாமில் கபிஸ்தலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வட்டார கண் மருத்துவ உதவியாளர் ரங்கராஜ் தலைமையிலான மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு கண் குறைபாடு, கண்ணில் நீர் வடிதல் உட்பட கண் சம்பந்தமான சகல பிரச்சினைகளுக்கும் சிகிச்சை மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கண்புரை முற்றிய நிலையில் இருந்த நபர்கள் கண்புரை அறுவை சிகிச்சைக்காக தஞ்சை ராஜா மிராசத்தார் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் பாபநாசம் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் 50 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஆலோசனை பெற்றனர். ஏற்பாடுகளை பாபநாசம் விவேகானந்தா சமூக கல்வி சங்க செயற்குழு உறுப்பினர் சிவகுமார் மற்றும் போட்டித் தேர்வு பயிற்றுனர் லட்சுமி பிரியா, களப்பணியாளர்கள் மணி, லீமா ரோஸ், செல்வி லட்சுமி, ராதிகா செய்திருந்தனர். நியூஸ் கியூ செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்.